subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நாம் பார்க்க போறது நெல்லை மாநகர பகுதியில் இயற்கை விவசாயி தச்சை கணேசராஜா தனது தோட்டத்தில் மா, நெல்லி, பூ வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் சம்மங்கி பயிரிடப்பட்டு பூக்கள் பறிக்கும் தருவாயில் காட்டு பன்றிகள் உள்ளே புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே உடனடியாக காட்டு பன்றிகளை காட்டு பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனவிலங்கு பட்டியலிருந்து காட்டு பன்றியை அப்புறப்படுத்த வேண்டும் என இயற்கை விவசாயி தச்சை கணேசராஜா தமிழக அரசுக்கும் வனத்துறையினருக்கும் அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். இது குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி புத்துக்குளம் சத்திரம்புரம் கிராமத்தில் வந்து நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 25 வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காட்டு பன்னியினுடைய தொந்தரவு ரொம்ப மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குது. இன்றைக்கி சம்மங்கி பூவில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ராத்திரி வந்து கிண்டி சோழியை முடிச்சுட்டு இது என்ன செய்யறதுனே தெரியல. விவசாயி வந்து சூழல் பாதிப்புலேயும் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி மிருகங்கள் பாதிப்பு இருக்குது. காட்டில் தான் மிருகங்கள் இருக்குன்னா இப்போ நகரத்துக்குள்ளேயும் மிருகங்கள் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டு இது அரசாங்கம் தான் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுத்து புண்ணிய பன்னிகளை பிடிச்சி கொண்டு அங்கே பாவனாசம் காட்டிலேயாவது இல்லைன்னா அந்த முண்டந்தறியாக கொண்டு விடணும். இங்கே இருந்து பூரா வயக்காடாக முதல்ல நெல் பயிர் போட்டிருந்தோம், நெல் பயிரை ஒரு மாதிரி முடிச்சுட்டு அடுத்தால இது சம்மங்கி பூ போட்டிருக்கோம். பூரா உழுது புனையில் அடித்த மாதிரி பூரா பண்ணி வச்சுருக்கு. யார்கிட்ட சொல்ல என்ன செய்யணும் எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் மிருகங்களை வதை தடுப்பு சட்டம்ங்காங்க என்னெல்லாம் சொல்லுதாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. விவசாயியை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். நான் இங்கே 25 வருஷமாக அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது மற்ற தோட்டங்களோட இந்த தோட்டத்தில் தான் அதுக்கு ருசி அதிகமாக இருக்கான்னு தெரியல. வந்து எவ்வளோ சட்டையும் பண்ணுது, சீக்கிரம் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும். கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறேன். இது இந்த நம்ம தெங்கலம் மலை இருக்குது, அந்த மலையில் வந்து இப்போ பன்னிகள் ரொம்ப இருக்குது. அது அங்கேருந்து அப்படி வந்துடுது, இங்கே கூட சுற்றி சுற்றி ஒரு இதில் இருக்குது, வந்து உள்ளே வந்து விழுந்துருக்கு. இதை பற்றி கொண்டு எங்கேயோ மொத்தமாக பிடிச்சி கொண்டு எங்கேயாவது கொண்டு காட்டிலே கொண்டு விடணும். இது நாட்டுக்குள்ளே வந்து சேட்டை பண்ணுது. இது இழப்பை எனக்கு சொல்ல முடியல. பூராம நாசம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தளர்த்து வருதாக இருந்தால் எவ்வளோ காலம் ஆகும்? நிவாரணம் என்ன நிவாரணம்? ஏழை எளியவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கட்டும். நாம் உழைச்ச உழைப்பு அம்பா போகுது.